ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீ தமிழ் சேனல். நாம் எத்தனை விதமாக பாயாசம் செஞ்சாலும் பாயாசம்னு சொன்ன உடனே நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது இந்த சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம்தான். எல்லோருக்கும் பிடிச்ச இந்த சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசத்தை நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கால் கப் ஜவ்வரிசியை ஒரு பவுலில் எடுத்துக்கங்க. இப்போ இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த முந்திரி லேசாக சவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை. இப்போ இதுவுமே சேர்ந்து நல்லா வறுபட்டு பொன்னிறமாக சவக்கிற வரைக்கும் இதை நாம் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை வெளியெடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கங்க. நெய் தேவைப்பட்டால் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த நெய்லேயே இந்த சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சேமியா லேசாக செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கங்க. ஒருவேளை நீங்கள் வறுத்த சேமியாவை யூஸ் பண்ணிங்கன்னா அதையுமே 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வறுத்து விட்டுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேமியா நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இந்த தண்ணி கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க. காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியும் பாலும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் பாலும் சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நாம் ஊற வச்சு எடுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு ஜவ்வரிசியை சேர்த்ததும் அடியோடு 1 முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க, இல்லைன்னா சட்டுன்னு அடியில் தங்கிடும். இப்போ நாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஜவ்வரிசியை நல்லா வேக விட்டுக்கலாம். ஏற்கனவே ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமே நல்லா வெந்து வந்துடும். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா ஜவ்வரிசியும் மிதக்க ஆரம்பிக்கும். ஜவ்வரிசி 90% வெந்ததுக்கப்புறமா அடுத்து நாம் இதில் சேமியாவை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச சேமியாவை பரவலாக சேர்த்துக்கங்க. சேமியாவை சேர்த்ததுக்கப்புறம் 1 முறை கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. திரும்பவும் இந்த சேமியாவோட சேர்ந்து ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வரட்டும். அதிகபட்சம் 1-5 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு சேமியா வெந்து வந்துடும். ரொம்ப கொலகொலன்னு வேகணும்னு அவசியம் இல்லை. சேமியா வேகும்போதே நாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் அடுத்து நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்து இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு கல்யாண வீடுகளில் கொடுக்குற மாதிரி பாயாசம் வேணும்னா இந்த சமயத்தில் 1 கடுகளவு பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா கல்யாண வீட்டு பாயாசம் மாதிரி இருக்கும். அடுத்து அடுப்பை முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் நல்லா குறைச்சி வச்சுட்டு பாயாசத்தோட கொதி அடங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் நல்ல திக்கான பாலாக காய்ச்சி ஆற வச்ச பாலை இந்த சமயத்தில் சேர்த்துக்கங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பாலை கூட குறைய சேர்த்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு மட்டும் பாயாசத்தை சூடு பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் பாயாசம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 1 துளி உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு சர்க்கரையை நல்லா எடுத்து கொடுக்கும். உப்பு சேர்த்து 1 முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்டில் நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் பாயாசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த பாயாசம் இன்னும் கெட்டியாயிடுச்சுன்னா கொஞ்சமாக பாலும் சர்க்கரையும் சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் சூப்பரான சேமியா ஜவரிசி பாயசம் ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.